அரை ஏக்கரில் நீங்கள் கற்களை கொண்டு கொட்டணும். கற்களை எங்கேருந்து எடுப்பீங்க? ஏன் மலை எண்ணூர் இருக்குங்க. சின்ன வச்சுக்கிறேங்க, எவ்வளவோ இடம் இருக்குது உங்களுக்கு. மதுரையில் ஐயா கலைஞர் அவர்கள் பேரில் ஒரு நூலகம் கட்டுறீங்க, அங்கே வைங்க. கடல் எங்கடல் அது, யார் இந்த கொம்பாதி கொம்பனானும் தொடர்ந்து அவர் நம்ம அண்ணன் அவர் சொல்கிறதான் பழைய வசம் அது. எங்கள் கை பூ பறிக்குமா, புளியங்க பறிக்குமாலாம் ரொம்ப பழைய வசமாக. கடல் கூட பேனை வைப்பேன், அப்புறம் இன்னொருத்தர் வந்து அவர் முதல்ல பென்சில் தான் எழுதுனா பென்சில் வைப்பேன், அப்புறம் எம்ஜிஆருடைய தொப்பி வைப்பேன். இப்படிலாம் வச்சுட்டு போனால் நான் அண்ணனாக மதிக்கிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட வேண்டாம், கடல் உள்ள வேண்டாம். ஏன்னா நான் வலிமையாக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறேன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இன்னுமே எங்களுக்கு நீங்கள் குடியுரிமை தர மறுக்கிறீங்க. திபெத்து எனக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அந்த எங்களுக்கு வந்து வாழ முடியாத சூழல். அந்த அரை ஏக்கரில் நீங்கள் கற்களை கொண்டு கொட்டணும். கற்களை எங்கேருந்து எடுப்பீங்க? ஏன் மலை எண்ணூர் இருக்குங்க, அங்கே கொண்டு கொட்டுவீங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன் வெறுக்கிறோம்னு சின்ன வச்சுக்கிறேங்க, எவ்வளவோ இடம் இருக்குது உங்களுக்கு. மதுரையில் ஐயா கலைஞர் அவர்கள் பேரில் ஒரு நூலகம் கட்டுறீங்க, அங்கே வைங்க. இல்லை ஏற்கனவே அண்ணா அறிவாலயம் இருக்குது, அங்கே வைங்க. அவர் விரும்பி கட்டிய அண்ணா நூலகம் இருக்குது, அங்கே வைங்க. இல்லை அவருக்கு நீங்கள் நினைவிடம் கட்டுறீங்களா, அங்கே வைங்க. நாங்கள் எதை கேட்டால் சொல்லுங்க. கடல் எங்கடல் அது, யார் இந்த கொம்பாதி கொம்பனானும் தொடர்ந்து முடியாது. அவர் நம்ம அண்ணன் அவர் சொல்கிறதான், கட்சியில் இருக்காங்க, கட்சியில் இருக்கும்போது ஒரு கருத்து சொல்லணும்ல. மற்ற அமைச்சர் யாரும் சொல்லாமல் சேகரிப்பு மட்டும் பர்டிகுலராக சொல்லியிருக்காரு. எங்களுக்கும் கை இருக்குது. பழைய வசம் அது, எங்கள் கை பூ பறிக்குமா, புளியங்க பறிக்குமாலாம் ரொம்ப பழைய வசம். அண்ணனுக்கு என்னுடைய அது உரிமையில திட்டுறாரு. அவருக்கு அவருக்கே புரியும், எல்லாருக்கும் புரியும். கடலுக்குள்ளே வேண்டாம் தான் எல்லோரும் நினைப்பாங்க. கடலை தொடக்கூடாது, அப்படி தொடக்கூடாது. அது பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் உடமை, அது எங்களுடைய பொது சொத்து. அது அப்படிலாம் கடலுக்குள்ளே பேனை வைப்பேன், அப்புறம் இன்னொருத்தர் வந்து அவர் முதல்ல பென்சில் தான் எழுதுனா பென்சில் வைப்பேன், அப்புறம் எம்ஜிஆருடைய தொப்பி வைப்பேன். இப்படிலாம் வச்சுட்டு போனால் அது ஏன்னா சிலட்டு குச்சி வைப்பாங்க. நல்லா நான் வந்து நான் அண்ணனாக மதிக்கிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட கேங்க. வேண்டாம் கடல் உள்ள வேண்டாம். ஐயாவுக்கு நீங்கள் நினைவு சின்ன வைக்கணும், பேனா வைக்கணும்னா நீங்கள் நினைவிடம் கட்டுறீங்களா, அங்கே வச்சுருங்க. யாரும் எதுவுமே பேச போகிறது இல்லை. உறுதியாக நான் வெல்லுவேன், நீங்கள் காத்திருந்து. அந்த நிகழ்வுலாம் இன்னும் அந்த எங்களுக்கு வந்து வாழ முடியாத சூழல், அந்த வாழ முடியாத சூழல் அந்த நிலத்தில் இருக்குங்கிறது தான் காட்டுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் 35 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இப்போ போர் நடந்து 13-14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னுமே எங்களுக்கு நீங்கள் குடியுரிமை தர மறுக்கிறீங்க. திபெத் எனக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நீ அவனுக்கு கொடுக்குற, எனக்கேன் தர மறுக்கிற? நான் சட்டத்தை மீறி குடியேறினவன் ஒரு காரணம் சொல்கிறேன். சட்டத்தை மீறி நான் குடியேறும்போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இந்த நாட்டுக்கும் திபெத் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் எனக்கு இந்த நாட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு. ஆனால் நாடே என்னது? அப்போ நீங்கள் இது வந்து இந்த சூழலில் தான் நாங்கள் இன்னும் இருக்கோம். இன்னும் ஏதிலிகளாக இடம்பெயர அளவுக்கு தான் நாங்கள் அங்கே சூழல் இருக்குங்கிறத ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். அதான் இதார்த்தம். நதிநீர் திட்டத்துக்கு வந்து மத்திய அரசு பட்ஜெட் சுத்தமாக ஒதுக்கவே இல்லை, திட்டங்கள் தீட்டி இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது ஏதோ ஒன்று தேர்தல் வர்றதுனால, அடுத்த ஆண்டு தேர்தல் வர்றதுனால ஒரு நிதிநிலை அறிக்கை கொடுத்துருப்பாங்க. இது வந்து நகைச்சுவையாக சிரிச்சுட்டு போயிடணும், எதுவும் நடக்க போகிறதில்லை. இதனால ஒன்று வேட்பாளர் தேர்வு எடுக்கிறதுக்கே கோர்ட்டு வழிமுறையை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இது எதனையை காட்டுது? இல்லை அவங்களுக்குள்ள இருக்கிற உட்கட்சி குழப்பத்தில் அது நடக்குது. அதை நம்ம ஒன்றும் அவங்க கட்சி, அதுக்குள்ளே நம்ம கருத்து சொல்ல முடியாது. ஆனாலும் நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் வலிமையாக இந்த தேர்தலை எதிர்கொள்கிறேன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியாது. ஒரே தீர்வு தான், தனித்தமிழில் சோசியலிச குடியரசு மலருவது. அது இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, என்றைக்காவது ஒரு நாள் மலரும். நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.